Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 4 Exercise 4.4 la 9th question paakalam. So idu or theorem maadhiri da easy ana or sum. Indha sum la vandha nama rendu theorem use pannom, onnu vandu ABT innonu vandu Savas theorem use pannom, seringla. Question paathiralam, show that the angle bisector of a triangle are concurrent abindranga. So angle bisector na mola diagram arinjiralam. ABT theorem already நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளில் ஏ ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுறது டின்னு எடுத்துக்கலாம், பி ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது ஈன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி சி ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது எஃப்னு எடுத்துக்கலாம். குவெஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறதுன்னு சொன்ன பார்த்திங்களா, இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுது, ஜீரோவில் மீட் பண்ணுதுன்னா அது கன்கரண்ட்டுன்னு அர்த்தம். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணும், சரிங்களா. அண்ட் இது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அதுவும் யூஸ் பண்ணுவோம். சேவாஸ் தியரம், சேவாஸ் தியரம் வச்சு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வச்சு நம்ம ரேஷியோஸில் கண்டுபிடிச்சிருவோம். சேவாஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, கன்கரண்ட்டுக்காக சேவாஸ் தியரம், அதாவது ஒரு ட்ரையாங்கிளில், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வைங்க, இப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏடி பிஇ சிஎஃப் வந்து கன்கரண்ட்டுனா கண்டிஷன் என்னென்னா, பிடி பை டிசி, CE by EA, AF by FB, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். அப்படி 1 கிடைச்சிச்சுன்னா இந்த மூணு ஆங்கிள் பைசெக்டர்ஸும் கன்கரண்ட்டு நான் சொல்லலாம். ஒரு ஒரு ஆங்கிள் பைசெக்டராக எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC வேர் AD இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A. இப்போ இதே ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா ஏடி வச்சு செய்யணும், அப்போது ஆங்கிள் பைசெக்டர் எப்படி வரும், ஏபி பை ஏசி, ஏபி பை அந்த பக்கம் என்ன இருக்குது, ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி, பிடி பை டிசி, இதை வந்து இக்குவேஷன் 1. அடுத்தது என்ன எடுக்க போகிறோன்னா, சேம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆனால் இப்போ ஆங்கிள் பைசெக்டர் பியோடது, சரிங்களா. அப்போ பிஇ லைன் இஸ் த ஆங்கிள் பைசெக்டர், மேலேயும் பைசெக்டர்னு எழுதியிருப்பேன், ஆங்கிள்னு எழுதிடுங்க, ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பி, சரிங்களா. இப்போ இந்த டயக்ராம்னா இன்னொரு வாட்டி வரையினா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக, பிசிஏ, பி வந்து இ, பி தான் ஆங்கிள் பைசெக்டர். இப்போ ஆங்கிள் பைசெக்டர் எப்படி எழுதும், இந்த பக்கம் பை இந்த பக்கம், பிசி பை பிஏ இஸ் ஈக்குவல் டு சிஇ பை இஏ ஆர் ஏசி, எப்படி வேணால் எழுதலாம். இது நம்ம இக்குவேஷன் 2. இதே டயக்ராம்லேயே பார்த்துடலாம், உங்களுக்கு வந்து நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் தனியாக இப்படி வரைஞ்சிடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேர்ட் இக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர்ட் இக்குவேஷன் எப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி சிஎஃப் இஸ் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏசி, சரிங்களா. இப்போ எப்படி எழுதலாம், சிஏ பை சிபி, இந்த சைடு இந்த சைடு இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை இஎஃபி, இது நம்மளோட தேர்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளை ஃபஸ்ட் இக்குவேஷன், செகண்ட் இக்குவேஷன் அண்ட் தேர்ட் இக்குவேஷன். மல்டிப்புள்னா அப்படின்னா எல்எச்எஸ் சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிப்புள் பண்ணும், ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கிறதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்எச்எஸ் சைடு இங்கே என்ன இருக்குன்னா, ஏபி பை ஏ, எல்எச்எஸ் சைடுனா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்புள், தேர்ட் ஒன்னையும் மல்டிப்புள், அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைடும். ஸோ ஏபி பை ஏசி இன்டு பிசி பை ஏபி எழுதலாமா, பிசி பை ஏபி இன்ட்டு சிஏ பை சிபி, இது மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ மூணு ரிசல்ட்டையும் நான் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் பாருங்கள், ஏபி பிஏ ரெண்டுமே ஒன்று தான், ஏபி பிஏ கேன்சல், ஏசி ஏசி கேன்சல், பிசி பிசி கேன்சல். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா, 1 இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் பை எஃபி. ஸோ இது வந்து சேவாஸ் தியரம் இல்லைங்களா. சேவாஸ் தியரமில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் பைசெக்டர் இருந்ததுன்னா ஏ பிசி டிஇஎஃப்னு இருந்தால் பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் பை எஃபி, இப்படி ஈக்குவல் டு 1 வந்தால் ஆல் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து கன்கரண்ட், ஆல் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ஃபோர் பை சேவாஸ் தியரம் ஏடி பிஇ அண்ட் சிஎஃப் ஆர்
concurrent அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.